السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه وأهل بيته أجمعين. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா கடமையாக ஆக்கியிருக்கக்கூடிய ஒரு அமல் தொழுகை. அந்த தொழுகை என்கிற அமல் கூடுமாகுவதற்கு ஐந்து விஷயங்களை அல்லாஹு நிபந்தனையாக வைத்திருக்கிறான். இந்த ஐந்தும் நாம் தொழுகைக்கு செல்லுவதற்கு முன்னால் சரி செய்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால்தான் தொழுகை பரிபூர்ணமான முறையில் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படும். அவைகளில் முதலாவது அத்தஹாரத், சுத்தமாக இருக்குதல். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை, நம்முடைய உடல், நாம் தொழுகக்கூடிய இடம், இந்த மூன்றும் சுத்தமாக இருக்க வேண்டும். அதேபோன்று தொழுகைக்காக வேண்டி நாம் செல்லுகிற பொழுது ஒழு செய்து கொள்ள வேண்டும். முகங்கள், இரண்டு கைகள், கால்கள், தலைக்கு மசகு செய்தல், ஒழு செய்து கொண்டு பூர்ணமான முறையில் தொழுகுதல். சுத்தம் என்பதில் இவைகள் அனைத்தும் கட்டுப்படும். உடல் சுத்தம் என்பதிலே சிறு அசுத்தம், பெரிய அசுத்தம் எதுவாக இருந்தாலும் அனைத்திலுமிருந்தும் நாம் நீங்கியிருக்க வேண்டும். நாம் அணிந்திருக்கக்கூடிய ஆடைகளில் எந்த அசுத்தங்களும் இருக்கக்கூடாது. இரண்டாவது விஷயம் சத்ருல் அவுரத், மறைவிடங்களை மறைக்குதல். ஆண்களை பொறுத்தவரை தொப்புளில் இருந்து முழங்கால் வரை மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். இது கட்டாயமான மறைப்பு, ஃபர்லான மறைப்பு. இவைகளை முழுமையாக மறைத்திருக்க வேண்டும். பெண்களை பொறுத்தவரை முகம், இரண்டு உள்ளங்கை, இரண்டு பாதங்கள், இந்த மூன்றை தவிர மற்ற எவைகளும் வெளியில் தெரியக்கூடாது. அனைத்தும் மறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அடுத்து இஸ்திக்பாலுல் கிபிலா, கிபிலாவை முன்னோக்கி தொழுகுதல். காபத்துல்லா எந்த திசையில் இருக்கிறதோ அந்த திசையில் முன்னோக்கி நாம் தொழுகுதல். மூன்றாவது விஷயம். அடுத்தது ஒரு விஷயமாக வக்து சலாத், தொழுகையினுடைய நேரத்தை அறிந்திருக்குதல். தொழுகையினுடைய நேரம், நாம் என்ன தொழுகை தொழுகிறோம் என்பதை அறிந்திருக்குதல். உதாரணமாக மதியம் ஒரு மணிக்கு நாம் தொழுகிறோம் என்றால் இந்த நேரத்து இந்த நேரம் லுஹர் தொழுகைக்கான நேரம் என்பதை அறிந்திருக்குதல். தொழுகையினுடைய நேரம், ஒவ்வொரு ஐந்து நேரத்தையும் ஐந்து நேர தொழுகையும் நாம் தொழுகிற பொழுது அந்த நேரத்தில் எந்த தொழுகை கடமை என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஐந்தாவது விஷயமாக அந்நியத், நியத்து செய்தல். நியத்து இல்லாமல் தொழுகை என்பது கூடாது. நியத்து இல்லாமல் ஒருவர் வந்து தக்பீர் கட்டிவிட்டார், தக்பீர் கட்டிவிட்டு ருக்கு செய்தார், சஜிதா செய்தார், தொழுகையில் ஓத வேண்டிய எல்லா விஷயங்களும் ஓதினார், ஆனால் நியத்து மட்டும் இல்லை என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது, தொழுகையாக அங்கீகரிக்கப்படாது. அதனால் நியத்து என்பது ஃபர்து, கண்டிப்பாக தொழுகைக்கு என்ன தொழுகை தொழுகிறோம் என்பதை சொல்ல வேண்டும். அது சுன்னத்தா, ஃபர்லா, வாஜிபா, என்ன தொழுகை என்கிற நியத்து இருக்கணும். ஃபர்லா வாஜிபா என்கிற நியத்தும் இருக்க வேண்டும். என்ன தொழுகை என்கிற நீயத்தும், லுஹரா, அசரா, மஹ்ரிபா, இஷாவா, என்ன தொழுகை தொழுகிறோம் என்கிற அந்த நீயத்தும் இருக்க வேண்டும். இருந்தால்தான் தொழுகை என்பது அங்கீகரிக்கப்படும். நீயத்து இல்லாமல் தொழுகை என்பது கூடாது. அடுத்த ஆறாவது விஷயமாக அத்தஹரீமத், தஹரீமா, அதாவது முதல் தக்பீருக்கு இந்த வார்த்தை சொல்லப்படும். நாம் தொழுகைக்காக வேண்டி நிற்கிற பொழுது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகிற இந்த தக்பீருக்கு தக்பீரை தஹரீமா என்று சொல்லப்படும். இதுவும் ஃபர்லுல கட்டுப்பட்டது. ஏன் இதற்கு தஹரீமா என்று சொல்லுகிறார்கள் என்றால் ஹராமாக்கப்படுதல் என்ற அர்த்தம். ஏன் சொல்லப்படுகிறது என்றால் நமக்கு எவைகளெல்லாம் ஹலாலாக இருக்கிறதோ அவைகள் அனைத்தையும் தொழுகை நாம் தொழுகிற வரை அது ஹராமாக ஆக்கிக் கொள்கிறது, தடுத்து கொள்கிறது. உதாரணமாக நாம் சாப்பிடுவது, குடிக்குதல் எல்லாமே நமக்கு ஹலாலான ஒன்றுதான். ஆனால் தொழுகை நமக்கு அவைகளெல்லாம் ஹராமாக ஆக்கி விடுகிறது. நாம் தொழுகிற அந்த நேரங்கள் வரை நாம் இதை எதையுமே சாப்பிட முடியாது. தொழுகையில் சாப்பிடுதல், குடிக்குதல், பேசுதல், விளையாடுதல் எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் எதுவும் மார்க்க ரீதியாக தனிப்பட்ட முறையில் ஹராம் அல்ல. வெளியில் தொழுகை இல்லாத நேரங்களில் அதுவெல்லாம் அங்கீகரிக்கப்பட்டது தான், ஹலாலானவைகள் தான். ஆனால் அவைகளையும் தொழுகையை ஹராமாக ஆக்கிவிடுகிறது என்பதால் முதல் தக்பீருக்கு தக்பீரை தஹரீமா என்று சொல்வார்கள். அல்லாஹு அக்பர் என்று சொல்லி கட்டுகிற முதல் தக்பீர், இவைகளும் ஃபர்லானவைகள். எனவே இவை இந்த ஆறு விஷயங்களையும்
தொழுகையினுடைய வெளிப்பரல்கள் என்றும் மார்க்கறிஞர்கள் குறிப்பிடுவார்கள். இவைகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். காரணம், இவைகளில் ஏதேனும் ஒன்று விடுபட்டு இருந்தாலும் நம்முடைய தொழுகை அங்கீகரிக்கப்படாமல் போய்விடும் என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வல்லாஹு அஅலம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.